அஸ்வின் அவர்களோட குட்டி பட்டாஸ் சாங் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து இந்த சாங்காக இப்போ நிறைய பேர் லைக்ஸை குவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல தான் அஸ்வின் கலக்கி வந்துகிட்டு இருக்காரு. அதாவது யூடியூப்பில் இந்த சாங் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு. இந்த விஷயத்த அஸ்வினே வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு தேங்க் பண்ணியிருக்காரு. உங்களோட அன்புக்கு நன்றிகள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில சிம்பிள்ஸ் எமோஜி மூலயமா அவரோட எக்ஸ்பிரஷன்ஸை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் இந்த சாங்கோட ப்ரொமோ ரிலீஸ் ஆனதுலேருந்தே நிறைய பேர் இந்த சாங் ரிலீஸ் ஆனால் சிவாங்கியோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி வரக்கூடிய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே சிவாங்கி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் எடுத்து எஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரியும் அதை அவங்க ஒத்துக்கிற மாதிரியும் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அஸ்வின் யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாரு. இப்போ அதுலேயும் சிவாங்கி அவங்க கருத்துக்களை அவங்க ரிப்ளையை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முணுமுணுக்கிற மொத்தமாக மனசில் என்ன சத்தமாகங்கிற மாதிரி இந்த குட்டி பட்டாஸ் சாங்கில் வரக்கூடிய ஒரு லிரிக்கை எழுதி கங்க்ராச்சுலேஷன் அஸ்வினே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டைல்லையே அவங்களோட வார்த்தைகளை கன்வே பண்ணியிருக்காங்க. சிவாங்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அவங்க போகிற எல்லா இடத்துலையுமே அஸ்வின் அப்புறம் புகழ், இவங்க ரெண்டு பேருமே மேன்மேலும் பல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வார்த்தைகள் தெரிவித்து வந்துகிட்டு இருப்பாங்க. சிவாங்கி எதிர்பார்க்குற மாதிரியே அவங்களோட அண்ணன் புகழ் இப்போ வந்து சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரியே அஸ்வினுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் இப்போ குறிப்பாக இந்த குட்டி பட்டாஸ் சாங் இதுதான் அஸ்வினோட ஒரு ஃபுல் டான்ஸ் வீடியோ அப்படிங்கிறத அவரே ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. சோனி மியூசிக்கோட ஆல்பம்காக தான் அஸ்வின் இந்த சாங் நடிச்சு கொடுத்துருக்காரு. இதில் அஸ்வின் கூட ரெபா மோனிகா அப்படிங்கிறவங்க பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸை பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக இந்த சாங்க்கு வந்து சாண்டி மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காருன்னு. நம்ம நினைக்கிற மாதிரியே கண்டிப்பாக இந்த சாங்க்கு சாண்டி மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒட்டுமொத்த டீமுக்கும் அஸ்வின் இப்போ அவர் நன்றிகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட போஸ்ட்டு கீழே எக்கச்சக்கமான பேர் இப்போ அவங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க குக்கு வித்து கோமாளி சீசன் டூவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து செமிஃபைனலில் வந்து கடந்துட்டாங்க. கடந்த வாரம் வந்து கனி, அஸ்வின், பாபா பாஸ்கர் இவங்க மூணு பேருமே ஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போன வாரமே அறிவித்ததால் ஏற்கனவே இருந்து ஹெல்மெட்டாக இருக்கக்கூடிய மதுரை முத்து, ஷக்கீலா, பவித்ரா, தீபா, தர்ஷா குப்தான்னு சொல்லி இவங்க எல்லாருமே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இதில் யார் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி மூலயமா டைரெக்டாக ஃபைனல் போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் இப்போ கிடச்சிருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஷக்கீலா அவங்க தான் இப்போ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கிட்டு டைரக்டா ஃபைனலுக்குள்ள இப்ப மறுபடியும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.